ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிறிய சிறிய சின்ன சின்ன செடி கூட நிறைய பூக்களை பூக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களால் மறக்க முடியுமா? பாருங்கள், நீங்கள் நேரிலேயே கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரியான செடிகளை தான் இப்போ நேரில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ சின்ன செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூக்கள் பாருங்கள் பூத்திருக்கு. ஸோ செடியினுடைய இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா 5 அடிக்கு 5 அடி இதை வந்து நட்டிருக்காங்க. ஸோ இது என்னுடைய நண்பருடைய தோட்டம். ஸோ புதுசாக நட்டிருக்காங்க. மினிமம் இப்போ வந்து ஒரு 6 மாதம் கூட இது ஆகலை. ஸோ இருக்கும் பட்சத்தில் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் தெருக்க விடுற மாதிரி இருக்குது. சின்ன செடியாக இருக்குது பாருங்கள், பூக்கள்லாம் நிறைய வச்சுருக்கு. ஆனால் களைகள் தான் நிறைய இருக்குது. அதே போல் வந்து நிறைய செடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இறந்து போயிருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா அதிகப்படியான வெயில் சீசன்களில் நீங்கள் வந்து மல்லிகை செடி நடுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான சீசனை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து இந்த அக்டோபருக்கு மேலே நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செடி ஒரு செடி கூட டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்காது. ஸோ கரெக்டான சுச்சுவேஷன் இது தான். ஸோ அதனால் மறக்காமல் புதுசாக நடுறவங்க வந்து இந்த மாதிரியான சமயங்களில் கண்டிப்பாக நடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்ல வருவேன். இந்த மாதிரியான செடிகளில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த டாட் டாட் புள்ளிகள், கரும்புள்ளிகள் மாதிரி இலையில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புள்ளிகள் எதனால் வருது அப்படின்னா அந்த நோய் அட்டாக் ஆகிறதுனால தான். மேக்ஸிமம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த புள்ளிகள் வராமல் பார்த்துக்கிறது. அப்படியே புள்ளிகள் வந்தாலே நம்மளுக்கு அது அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக இல்லை. இந்த செடிகளில் உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் கண்டிப்பாக இல்லை. பாருங்கள், தொடர்ச்சியாக எல்லா செடிகளிலுமே மொட்டுகள் நிறைய இருக்குது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன செடி தான் ஆனால் ரொம்ப அருமையாக மொட்டுகள் வச்சுருக்கு. அதே போல் வந்து இது நல்ல கேப் வந்து இடைவெளி விட்டு நல்லா நட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து செடிகளை நடும் பொழுது 5 அடி 4 அடி 3 அடி இந்த மூணுதில் நீங்கள் இடம் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி நடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வந்து ஒரே நேர்கோட்டில் நடுங்க. என்னுடைய சஜெக்ஷன் என்ன அப்படின்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செடி முழுக்க ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஸோ கேப் வந்து 3 அடி அல்லது 4 அடி நீங்கள் விட்டு அடுத்த லைன் வந்து நம்ம போடுறது வந்து ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடர் தான் நம்ம நிறைய ஆட்கள் பற்றாக்குறையினால யாரும் வந்து இந்த செடிகளை கொத்துறதுக்கே வர்றது கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நட்டோம் அப்படின்னா மிஷின்லேயே நம்ம வீடர் மூலமாக நம்ம வந்து பயன்படுத்தி ஏர் ஓட்டிக்கலாம். அதே போல் வந்து களைகளும் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதே செடி பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து வேலையை குறைச்சிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடரில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், டோட்டலாக வந்து களை இல்லை. இந்த கோரப்பில் மட்டும் கண்டிப்பாக போகாது. நம்ம என்ன தான் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த கோரப்பில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செடிகளை இந்த மாதிரி சுத்தமாக வச்சுருக்க பாருங்கள். எப்போதுமே செடிகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடி அப்படியே செடிகள் சீக்கிரமாக குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். செடிகள் ஒவ்வொரு நிலைமையும் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து மறக்காமல் மாதத்திற்கு ஒரு 4 மாதம் அதாவது வாரத்திற்கு ஒரு மருந்துகள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். நல்ல கட்டிங் பண்ண செடிகளாக இருந்தால் அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். இந்த சிறிய செடிகளில் நம்ம மேக்ஸிமம் வந்து பூக்களை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ செடிகளை நல்லா க்ரோத் ஆகிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். செடிகள் பாருங்கள், சின்ன சின்ன செடிகளாக இருக்கிறது எல்லாமே நல்லா க்ரோத் ஆகணும் செடிகள் முடிந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ண பார்க்கணுமே தவிர இதில் வரக்கூடிய பூக்களை நம்ம பறித்து வருமானத்தை கண்டிப்பாக தேடக்கூடாது. மேக்ஸிமம் 1 வருடம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அடர்த்தியாக வரும் உங்களுக்கெல்லாம் இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஒரு சில செடிகள் வந்து ரொம்ப சிறிய செடிகளாக இருக்குது, ஒரு சில செடிகள் ரொம்ப பெரிய செடிகளாக இருக்குது. இடத்திற்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக செடிகள் வந்து கண்டிப்பாக வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான செடிகளெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வரும். செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு செம்மண்ணில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், 1 செடி 2 செடி தான் இருக்குது. ஒரு மினிமம் வந்து 5 அல்லது 4 செடிகள் நடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படி இல்லை செடிகள் நிறைய நடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நடலாம். அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோட மருந்து விடைபெறுவது உங்களை எஸ். நன்றி, வணக்கம்.